30,000 ருபீ ப்ரைஸ் செக்மெண்ட்டில் ரியல்மி அவங்களோட ஜிடி 60 ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணி பயங்கரமாக இம்பாக்டை கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாமே வந்து வேறு லெவலில் கொடுத்துருக்காங்க. பட் ரியல் வேர்ல்டு யூஸ்ல எப்படி இருக்குன்னு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். பட் அதுக்கு முன்னாடி வந்து ஒரு குயிக்கான அன்பாக்சிங் வந்து இனி நம்ம வீடியோவில் பார்த்துட்டு வந்துடலாம். ஃப்ளிப்கார்ட்டில் மெகா ஜூன் போனான்ஸா சேல், அஜியோலையுமே வந்து மேசிவ் சேல் போயிட்டுருக்கு. இந்த மாதிரி சேலில் எக்கச்சக்கமான ப்ராடக்ட்ஸ்க்கு வந்து மேசிவ் ப்ரைஸ் டிஸ்கவுண்ட் இருக்கும். இதெல்லாமே வந்து நீங்கள் மேனுவலாக போய் சர்ச் பண்ண வேண்டாம். ஸோ நாங்களே வந்து அதை சர்ச் பண்ணி உங்களுக்காக டீல் ஷேர் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ மறக்காமல் இப்போயே வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். டீல்ஸ் சேனல் நேம் வந்து ஏடிடி டீல்ஸ். எந்த ஒரு முக்கியமான டீல்ஸுமே வந்து நீங்கள் மிஸ் பண்ண மாட்டீங்க. அண்ட் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அண்ட் இப்போ வந்து நம்மகிட்ட ரியல்மியோட ஜிடி 60 ஸ்மார்ட் ஃபோன் இருக்கு. அண்ட் பாக்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக பிளாக் கலரில் இருக்குது. ஜிடி 60 வந்து ஒரு எல்லோ கலரில் வந்து ஹைலைட் பண்ணியிருக்காங்க. லெஃப்ட் சைட்லேயுமே வந்து ரியல்மி ஜிடி 60 நம்மளால் பார்க்க முடியுது. பேக் சைடு வந்து இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர்ஸ் வந்து ஹைலைட் பண்ணியிருக்காங்க. சார் வேல்யூன்னு பார்த்தீங்கன்னா ஹெட் வந்து 1.175 வாட் பர் கேஜி இருக்கு. பாடி வந்து 0.368 வாட் பர் கேஜி. நம்ம கிட்ட இருக்கிறது வந்து 8GB ரேம் அண்ட் 256GB ஸ்டோரேஜ் ஆப்ஷன். இதுலேயே வந்து 128GB இருக்குது. பட் 256 தான் வந்து யூஎஃப்எஸ் 4 ஸ்டோரேஜ் சப்போர்ட்டோட வருது. அந்த 128GB மாடல் வந்து யூஎஃப்எஸ் 3.1 வருது. பாக்ஸ் ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா உள்ளே எப்பவும் போல் வந்து ஒரு தடியான பெட்டி இருக்குது. ஃபோனோட ஹோல்ஸ் எல்லாத்தையும் வந்து நம்ம கவர் பண்ணுறதுக்கான ஒரு ஸ்டிக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் பேக் கேஸ் இருக்குது. ரெகுலர் டிபியூ கேஸ் தான். உள்ளே வந்து அந்த டெக்ஸ்டர் டிசைன் நம்மளால் பார்க்க முடியுது. அண்ட் அந்த டிரான்ஸ்பரண்ட் கேஸாக இல்லாமல் இந்த மாதிரி கிரே கலர் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கு. நம்ம லாங் டேர்ம்க்கு யூஸ் பண்ணும்போதுமே வந்து நமக்கு அந்த எல்லோ கலர் சேஞ்ச் ஆகாமல் இருக்கும். அதுக்கடுத்து உள்ள டிவைஸ் இருக்குது. டிவைஸ்க்கு பொறுமையாக வரலாம். அண்ட் 120 வாட் ஃபாஸ்ட் சார்ஜரை பாக்ஸ்லேயே வந்து பண்டில் பண்ணியிருக்காங்க. டைப் ஏ டு டைப் சி சார்ஜிங் கேபிள் இருக்குது. கேபிளோட குவாலிட்டி எப்பவும் போல் நல்லா இருக்குது. அண்ட் லென்த்துமே வந்து 1 மீட்டர் இருக்குது. அண்ட் சிமெஜெக்ட பென் இருக்குது. அண்ட் பேப்பர் ஒர்க்ஸ் பார்த்தோன்னா சேஃப்டி கைட் அண்ட் குயிக் ஸ்டார்ட் கைட் இருக்குது. இப்போ வந்து நம்ம மொபைலுக்கு வரலாம். மொபைல் கம்ப்ளீட்டாக வந்து கிளாசி ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க. பேக் இவங்க யூஸ் பண்ணியிருக்க மெட்டீரியல் வந்து கம்ப்ளீட்டாக பிளாஸ்டிக் தான். பட் எட்ஜஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் கர்வாக இருக்கிறதுனால கையில் நல்லாவே கம்ஃபர்டபுளாக யூஸ் பண்ண முடியுது. ஃப்ரண்ட் டிஸ்பிளேயுமே வந்து கர்வ்டு டிஸ்பிளேவாக கொடுத்துருக்காங்க. ப்ரீ அப்ளைடாக வந்து ஸ்க்ராச் கார்டு இருக்குது. கேமரா பம்ப் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. ஸோ டேபிள் மேலே வச்சு யூஸ் பண்ணும்போது வாபிள் ஆகுது. பட் கேஸ் போட்டு யூஸ் பண்ணால் வாபிள் பெருசாக இல்லை. ஸோ இந்த கேஸ்க்கு வென்ட்டுமே வந்து ப்ராப்பராக இருக்குது. கேஸ் போட்டாலுமே வந்து ஃபோனோட வெயிட் வந்து ரொம்ப அதிகமாகலை. நல்ல லைட் வெயிட்டான ஃபீல் தான் இருக்குது. சைடு ஃப்ரேமே வந்து கம்ப்ளீட்டாக பிளாஸ்டிக் மெட்டீரியல் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம கிட்ட இருக்கிறது வந்து ரேசர் கிரீன் கலர். பட் கிரீன் வந்து கொஞ்சம் டார்க்காக இல்லை, ரொம்ப மைல்டாக இருக்குது. ஒரு கிரேஸ் கிரீன் கலரில் இருக்குது. அண்ட் பின்னாடி வந்து ரெண்டு எல்இடி ஃப்ளாஷ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 50MP ஏஐ கேமரா ஓஏ சப்போர்ட் இருக்கதான் வந்து ஹைலைட் பண்ணியிருக்காங்க. பாட்டமில் வந்து ரியல்மியோட பிராண்டிங் இருக்குது. ஃபோனோட ஓவர்வியூ மட்டும் பார்த்துடலாம். லெஃப்ட் சைடு வந்து ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக வந்து மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. டாப் சைடு வந்து அந்த ஸ்பீக்கர் வெண்ட்டு, ஐஆர் பிளாஸ்டர், செகண்டரி மைக்கு. ரைட் சைடு வந்து வால்யூம் பட்டன் அண்ட் பவர் பட்டன் இருக்குது. நல்ல ஒரு கிளிக்கியான ஃபீல் இருக்குது. ஃபோனையுமே வந்து சுவிட்ச் ஆன் பண்ணிடுறேன். சுவிச் ஆன் ஆனதுக்கப்புறமா ஒரு ஹாப்டிக் ஃபீட்பேக் வந்து அதுவுமே வந்து நல்லா ஃபைன் டியூண்டாக இருக்குது. பாட்டமுக்கு வந்தோன்னா ஹெட்ஃபோன் ஜாக் கிடையாது. ஸ்பீக்கர் வெண்ட்டு, டைப் சி சார்ஜிங் போர்ட், மெயின் மைக்கு, சிம் ட்ரை ஸ்லாட் இருக்குது. டூவல் சிம் கார்ட் ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. ரெண்டு நானோ சிம் கார்ட்ஸ் வந்து நம்ம போட்டுக்கலாம். மேலே ஒரு ரப்பர் இருக்குது. தண்ணி வந்து ஃபோனுக்குள்ளே இறங்காமல் இருக்கிறதுக்கு இந்த ரப்பர் ஹெல்ப் பண்ணும். இந்த ஃபோன் வந்து கம்ப்ளீட்டாக நான் செட்டப் பண்ணிட்டு வந்துடுறேன். அண்ட் இப்போ வந்து நம்ம ஃபோனை கம்ப்ளீட்டாக செட்டப் பண்ணி முடிச்சிட்டோம். செட்டப் பண்ணதுக்கப்புறமா ஃபஸ்ட் வந்து செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு அபோட் டிவைஸ்க்குள்ளே போய் செக் பண்ணிடலாம். ஸோ அவுட் ஆஃப் தி பாக்ஸே வந்து நமக்கு ஆண்ட்ராய்ட் 14 பேஸ் பண்ண ரியல்மி UI 5 வருது. ஸோ ரியல்மி UI 5 வந்து நல்ல ஃபீச்சர் ரிச், நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோனோட ஸ்பெசிஃபிகேஷன் வந்து இங்கே ஹைலைட் பண்ணியிருக்காங்க. விர்ச்சுவல் ரேம் சப்போர்ட் இருக்குது. ஸோ மேக்ஸிமம் வந்து 8GB வரைக்குமே வந்து எனபிள் பண்ண முடியும். பை டிஃபால்ட்டாக வந்து 4GB இருக்குது. விர்ச்சுவல் ரேமில் ஏதாவது சேஞ்சஸ் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபோன் ரீஸ்டார்ட் பண்ணால் தான் வந்து அது லைவ் ஆகும். அண்ட் இந்த ஃபோனில் வந்து 5500mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. 120 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. ஸ்னாப்ட்ராகன் 7+Gen 3 யூஸ் பண்ணி வந்து பவர் பண்ணியிருக்காங்க. அண்ட் LTPO டிஸ்பிளே தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. NFC சப்போர்ட்டுமே இருக்குது. அண்ட் கேமராஸ்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து 32MP கேமரா, ரியரில் 2 கேமராஸ், 50MP மெயின் கேமரா, 8MP வந்து அல்ட்ரா வைடாக கொடுத்துருக்காங்க. அண்ட் ஸ்டோரேஜ்னு பார்த்தீங்கன்னா நமக்கு 256GB வேரியன்ட் தான் நம்மகிட்ட இருக்குது. அதில் வந்து 27GB வந்து ஃப்ரீ ஆக்குப்பைடாக இருக்குது. ஸோ அரௌண்ட் ஒரு 230GB வந்து நமக்கு ஃப்ரீயாக இருக்குது. டிஸ்பிளே செட்டிங்ஸில் வந்து பிரைட், வீடியோ HDR மோடு, இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்க்ரீன் ரெசல்யூஷனுமே வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸ்டாண்டர்டில் வந்து ஃபுல் HDல இருக்கும், ஹையில் வந்து இருக்குது. இது 1.5K ரெசல்யூஷன் வந்து சப்போர்ட் பண்ணும். பட் ஹையில் இருக்கும்போது நமக்கு வந்து பேட்டரியுமே வந்து கொஞ்சம் அதிகமாக ட்ரெயின் பண்ணும். ஸோ உங்கள் யூசேஜ் வந்து இனிஷியலாக ஹையிலே வச்சு யூஸ் பண்ணுங்கள். அதுலேயே வந்து உங்களுக்கு பேட்டரி செட் ஆகிடுச்சு அப்படின்னா யூஸ் பண்ணி பாருங்கள். இல்லை அப்படின்னா ஸ்டாண்டர்டில் வந்து நீங்கள் செட் பண்ணி பாருங்கள். பட் ஸ்டாண்டர்டில் யூஸ் பண்ணாலுமே வந்து நமக்கு டிஸ்பிளே எதுவுமே வந்து பிக்சலேட்டடாக எதுவும் தெரியாது. பேட்டரி பேக்கப் வந்து உங்களுக்கு ஒரு ஹை ப்ரியாரிட்டியாக இருக்குது அப்படின்றப்போ நீங்கள் ஃபுல் HDலேயே வந்து யூஸ் பண்ணலாம். இந்த ஸ்மார்ட் ஃபோனில் வந்து ஆப்டிக்கல் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கொடுத்துருக்காங்க. ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரோட போர்ஷன் வந்து பாட்டமில் இருக்குது. பட் நல்லா ஃபாஸ்ட் அண்ட் அக்யூரேட்டாக இருக்குது. அக்யூரேஸில் வந்து மிஸ் இல்லை. ஸோ ரெஸ்பான்சிவாகவுமே இருக்குது. அண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் அனிமேஷனுமே வந்து நல்லாயிருக்கு.
ஸோ ஃபோனே வந்து நல்லா ஃப்ளூயிடாக தெரியுது. பட் இதை கொஞ்ச நாள் வந்து நான் யூஸ் பண்ணி பார்க்குறேன், யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்ற வந்து கம்ப்ளீட்டாக நான் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். அண்ட் கேமராக்குள்ளே வந்தோம் அப்படின்னா, ஸோ வீடியோ ரியரில் வந்து மேக்ஸிமம் 4K 60 FPS வரைக்கும் வீடியோ ஷூட் பண்ண முடியும். பட் அதில் ஸ்டெபிலைசேஷன்லாம் எப்படி இருக்குன்றதை வந்து நான் செக் பண்ணி பார்க்குறேன். 1080p வந்து 60 FPS சப்போர்ட் இருக்குது, அல்ட்ரா ஸ்டடி ஆப்ஷன் இருக்குது. பட் இது வந்து அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமரா யூஸ் பண்ணுறாங்களா இல்லை மெயின் கேமராலேயே வந்து வீடியோ எடுத்து க்ராப் பண்ணி நமக்கு ஃபுட்டே டெலிவர் பண்ணுறாங்களா என்னன்றதை வந்து நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். அண்ட் ஃப்ரண்ட்டில் வந்து மேக்ஸிமம் 4K 30 FPS ஷூட் பண்ண முடியும். அடிஷ்னலாக வந்து ப்ரோமோட் சப்போர்ட்டு, லாங் எக்ஸ்போஷர் ஆப்ஷன் இதெல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் 50MP மோடில் எடுக்கணும் அப்படின்னு நினச்சா, ஸோ இந்த ஹை ரெசல்யூஷன் மோடில் வந்து சூஸ் பண்ணி 50MP வந்து ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம். டுவல் வீடியோ மோட் சப்போர்ட் இதெல்லாமே இருக்குது. பேசிக்காக நம்ம ரியல்மி ஃபோனில் என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் பார்ப்போமோ, ஸோ கேமரா ஃபீச்சர்ஸ் எல்லாத்தையுமே வந்து இந்த ஃபோன்லேயுமே வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்மார்ட்ஃபோனில் வந்து டுவல் ஸ்பீக்கர் செட்டப் கொடுத்துருக்காங்க, நல்ல லவுடான ஸ்பீக்கர்ஸ். ஸோ டாப்பில் வந்து நமக்கு ஈஸியாக வந்து ஒரு 30-35% வந்து லவுட்னஸ் இருக்குது. பாட்டமில் வந்து நமக்கு அரௌண்ட் 65-70% வந்து லவுட்னஸ் இருக்குது. ஸோ நல்ல லவுடான ஸ்பீக்கர்ஸ், ஸ்பீக்கர்லேயுமே வந்து நமக்கு காம்ப்ரமைஸ் கிடையாது. அண்ட் இப்போ வந்து நீங்கள் அன்பாக்சிங் வீடியோ பார்த்துருப்பீங்க. ப்ரைஸிங்லாம் நம்ம பார்த்தோன்னா ரியல்மி ஓரளவுக்கு அவங்க அக்ரேஷனை காட்டியிருக்காங்கன்னு சொல்லலாம். பட் இவங்க லான்ச் பண்ண ப்ரைஸ் செக்மெண்ட் நம்ம எடுத்துனா ஒரு அப்பர் மிட்ரேஞ்ச் செக்மெண்ட். பட் இருந்தாலுமே வந்து பிளாஸ்டிக் பேக், பிளாஸ்டிக் ஃப்ரேம் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் ஒரு மேட் ஃபினிஷ் மாதிரி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா பெட்டராக இருந்திருக்கும். பட் இது வந்து கம்ப்ளீட் கிளாசி லுக்கில் இருக்குது. கேஸ் இல்லாமல் யூஸ் பண்ணும்போது ஸ்மட்ஜஸ் அண்ட் ஃபிங்கர் பிரிண்ட்லாமே வந்து பயங்கரமாக அட்ராக்ட் ஆகுது. ஸோ இதிலேருந்து தப்பிக்கிறதுக்காக நான் ஒரு ஸ்கின் வந்து அப்ளை பண்ணிட்டேன். நம்ம சேனலில் ரெகுலராக கவர் பண்ணக்கூடிய ஃபோன்ஸ்க்குலாமே வந்து கேஜெட் ஷீல்டோட ஸ்கின் அண்ட் ஸ்க்ராச் கார்டு தான் வந்து நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ கேஜெட் ஷீல்டோட க்ரீன் கேமோ ஸ்கின் தான் வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு அப்ளை பண்ணியிருக்கேன். ஓரளவு டீசென்ட்டான கிரிப்பும் கிடைக்கும், ப்ளஸ் ஃபோனை வந்து நம்ம ஸ்க்ராச்சஸ்லேருந்து அவாய்ட் பண்ணலாம். ஸோ ஸ்கின்னோட லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன், நம்ம சேனலோட அஃபிலியேட் லிங்க் தான். தேவைப்படுதுன்னா செக் பண்ணி பாருங்கள். என்னதான் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் வந்து 5500mAh ஹை கெப்பாசிட்டி பேட்டரி ப்ளேஸ் பண்ணியிருந்தாலுமே வந்து ஃபோன் நல்லா ஸ்லிம் அண்ட் லைட் வெயிட்டாக தான் இருக்குது. ஃபோனோட வெயிட் வந்து அண்டர் 200g மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவல் திக்னஸ் 8.6mm இருந்தாலுமே வந்து நம்ம ரியல் வேர்ல்டில் ரொம்ப ஸ்லிம்மாக தான் வந்து பார்ப்போம். எதனால் அப்படின்னா ஃபோனோட ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே வந்து கேர்வ்டாக வருது. ஸோ ஃபோன் வந்து பயங்கர ஸ்லிம்மான ஒரு ஃபீல் இருக்குது. கையில் ஹோல்ட் பண்ணுறதுக்குமே வந்து ஒரு நல்ல இன்ஹான் ஃபீல் கொடுக்குது. பிளாஸ்டிக் யூஸ் பண்ணியிருந்தாலுமே வந்து பில்டில் வந்து நமக்கு பெருசாக காம்ப்ரமைசஸ் இல்லை. பட் அட்லீஸ்ட் ஃப்ரேம் ஆச்சு வந்து ஒரு மெட்டல் ஃப்ரேம் மாதிரி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இன்னொரு பெட்டரான ஃபீல் கொடுத்துருக்கும். பேக் சைடுமே வந்து ஒரு மூணு பெரிய பொட்டு வச்ச மாதிரி தான் இருக்குது. மேபி அந்த எல்இடி ஃப்ளாஷ் சுற்றி இருக்க அறையை மட்டும் ரிமூவ் பண்ணி டேரெக்டாக அந்த எல்இடி ஃப்ளாஷை ப்ளேஸ் பண்ணியிருந்தால் லுக் வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும். ஸோ இந்த டிசைன் பற்றியுமே வந்து உங்கள் ஒப்பீனியன்ஸ் மறக்காமல் கீழே கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். அமல டிஸ்பிளே யூஸ் பண்ணியிருக்காங்க, எல்டிபிஓ சப்போர்ட் இருக்குது. உச்சி வெயிலில் யூஸ் பண்ணாலுமே வந்து நமக்கு பெருசாக ரிஃப்ளெக்டிவாக இல்லை. அவுட்டோர்லேயுமே வந்து நமக்கு பிரைட்னஸ் சஃபிஷியண்ட்டாக இருக்குது. ரியல்மி ஃபைவ்ல இனிஷியலாக ஒரு சில ப்ளோட்வேர் இருக்குது, பட் அதை வந்து அன்இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அண்ட் அந்த குளோபல் சர்ச் எல்லாமே வந்து நம்ம டிசேபிள் பண்ணிட்டோம் அப்படின்னா ஓவரால் ஒரு நல்ல சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நமக்கு கிடைக்குது. அண்ட் புதுசாக இந்த கெஸ்டர் சப்போர்ட் எல்லாமே வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. இதை பற்றி டீட்டெயிலாக வந்து நான் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வீடியோவில் வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். ஆப் ட்ரையர் ஓப்பன் பண்ணும்போது நம்ம ஆல்ஃபாபெட்டிக்கல் ஆர்டர் சைடில் இருக்கும் பார்த்தீங்களா, இதுக்கு முன்னாடி டிசேபிள் பண்ணுற ஆப்ஷன் கொடுத்துட்ருந்தாங்க. இந்த வாட்டி அந்த ஆப்ஷனையே வந்து கம்ப்ளீட்டாக தூக்கிட்டாங்க. ஒரு சில பேருக்கு அந்த ஏபிசிடியோட பார்க்குறதுக்கு வந்து கொஞ்சம் கடுப்பாக இருக்கும். ஸோ ஏபிசிடியோட பார்க்கக்கூடாது அப்படின்னா வேறு ஏதாவது லான்ச்சர் போட்டு தான் யூஸ் பண்ணோம். ஸ்னாப்ட்ராகன் 7+Gen 3 பவர் பண்ணியிருக்காங்க. ஓவரால் ஃபோன் வந்து நல்ல ஃப்ளூயிடாக இருக்குது. கொஞ்சம் ஹெவியாக புஷ் பண்ணாலும் மல்டி டாஸ்கிங் பண்ணாலுமே வந்து ஃபோன் பயங்கர ஸ்னாப்பியாக இருக்குது. அண்ட் கேமரா வந்து நான் இன்னும் டெஸ்ட் பண்ணல, டெஸ்ட் பண்ணிவிட்டு வந்து ஃபுல் டீட்டெயில் ரிவியூவில் வந்து ஷேர் பண்ணுறேன். இல்லை நிறைய பேர் கேமராக்கு வந்து இன்ட்ரெஸ்டாக இருக்கீங்க அப்படின்னா டெடிக்கேட்டட் வீடியோவுமே வந்து நான் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ இந்த ஃபோன் பற்றி உங்களுக்கு என்ன குயரிஸ் இருந்தாலுமே வந்து எல்லாத்தையுமே வந்து மறக்காமல் கீழே கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். ஆல்ரெடி நீங்கள் வந்து ரியல்மி GT 60 ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணுறீங்கன்னா உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்றதை வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட் யாராவது புதுசாக வாங்கணும் அப்படின்னு நினச்சாலுமே வந்து உங்கள் கமெண்ட்ஸ் வந்து அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இன்னும் நம்ம டெலகிராம் ADT ரீல்ஸ் சேனலில் ஜாயின் பண்ணால் மறக்காம அங்கே ஜாயின் பண்ணிக்கோங்க. பெஸ்ட் டீல்ஸ் வந்து கண்டிப்பாக நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவீங்க. அண்ட் நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா அதையும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுறேன். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பை, டேக் கேர் அண்ட் ஸ்டே டியூன்ட் டு ஆதித்யா டெக்.